இன்னொன்று சொல்லிக்கிறேன். அண்ணங்கிட்ட நான் பேசும்போது நான் சொன்ன கருத்தை தான் வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் இறந்ததும் என் நிர்பந்தங்கள் நீங்கியதுன்னு ஒரு அறிக்கை விட்டுட்டு பெங்களூர் போகலாங்கிற இடத்துல தான் இருந்தாங்க. காலமும் சூழ்நிலையும் அவங்களை வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுங்கிற ஒரு விதி அவங்களுக்கு இருந்ததுனால அவங்க வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து உட்கார்ந்தாங்க. அவங்களது ராஜினாமா லெட்டர் கூட பிரச்சனையாகி அதுவே வந்து அவங்க ஒரு வீராவாசத்தோட அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிச்சு. எம்ஜிஆர் வந்து மும்முனை போட்டின்னா சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாத ஒரு வாக்கை தான் எடுத்தாரு. ஆனா அது நாலு முனை போட்டியா இருந்ததுனால அவருக்கு அதிர்ஷ்டம் வந்து அவரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுச்சு. அதே மாதிரி whatever destiny it will be happen, if your destiny is that you will be the chief minister of Tamil Nadu, even you should not deny it ங்கற மாதிரி தான் அண்ணன் கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவரு கூட அதை முறியடிக்க முடியாது, அவரு கூட அதை அவுட்பிட் பண்ண முடியாது. மக்களின் விருப்பமும் கடவுளின் எண்ணமும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ரஜினிகாந்த்னா அது நடக்கதான் செய்யும்.